Today, we travel back in time to take a look at some of the two-wheelers that absolutely dominated the 90s. Welcome to Rev. Meet S. Swadhis Bharathi, a 27-year-old who's a dentist by day, but whose true passion lies on two wheels, a passion he's been honing for the last 5 years. எனக்கு ஹாபின்னு பார்த்தீங்கனாவே எனக்கு பைக்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான். எனக்கு அதை தவிர்த்து வேறு எந்த ஹாபியும் இல்லை. ஸ்போர்ட்ஸில் எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது பைக் எப்படி நான் இந்த பைக் நான் பார்த்தேன்னா, ஒரு நாள் என் ஃப்ரெண்டு இந்த பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தான். நான் அவன்கிட்ட கேட்டேன், டே கொஞ்சம் ஒரு ரவுண்ட் கொடுறா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான்னா, இல்லை இது ஒரு டிஃப்ரெண்ட் பைக், இது உனக்கு ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும், இது புல்லட் மாதிரி இல்லை. ஏன்னா நான் அப்போ ஒரு கிளாசிக் 350 வச்சுருந்தேன் நான். அப்போது என்ன சொன்னான்னா, எனக்கு ஒரு யோசனை வந்தது, சரி யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், ஆக்சுவலாக மை இன்டென்ஷன் வாஸ் டு நோ வாட் இஸ் இன் டு திஸ் பைக், இது பைக்கில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் இந்த பைக்கு நான் முதல்ல ஒரு பைக் வாங்கினேன். அதையும் என் ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுத்தேன். எனக்கு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த பைக் எனக்கு என் லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்ததுன்னு. ஃபஸ்ட்டு கிரே கலர் வண்டி வந்து ஒரு 1966 ஜாவா, அது ஃபஸ்ட்டு ஐடியல் ஜாவா, அது தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அது அதில் ஹெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா செக்கோஸ்லோவாக்கியிலேருந்து இம்போர்ட் பண்ண ஹெட். அது அங்கே விக்னேஷன் ஒரு ஃப்ரெண்டு எனக்கு, அவர் அங்கேருந்து எனக்கு இம்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. அது அந்த ஊர் டைப்பு, அந்த ஊர் ஜாவா டைப்போட ஹெட். அது யாரும் போட மாட்டாங்க, அது மட்டும் நான் போட்டிருக்கேன். கீயே ஒரு வித்தியாசமாக இருக்கும், ஒரு ஆணி மாதிரி இருக்கும். அது இந்த அதில் 1, 2, 3 அந்த இக்னிஷனில் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து இக்னிஷன் நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, செகண்டு ஹெட்லைட், தேர்டு வந்து ஹைபீம், ஃபோர்த்து வந்து ஜாவாவில் என்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த டைம்லேயே பேட்ரி போட்டிங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி ஸ்டார்ட்டில், இப்போது திடீர்னு உங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு வைங்களேன், நம்பர் 4 வச்சு நீங்கள் கிக் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட மெக்கானிசம் பார்த்திங்கன்னா, இது ரொம்ப ஈஸி தான். இது விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களே வண்டியை பிரித்து கூட மாட்டலாம், ரொம்ப ஈஸி தான் இது. அண்டு இது வந்து கிக்கரும் கியர் லிவரும் ஒரே இது தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இது நீங்கள் இந்த எதில் கிக் பண்ணுறீங்களோ அதே நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கியர் லிவர். அது ஒரு கியர் டவுன், 4 அப், அது சிம்பிள் தான் எல்லாமே. செகண்ட் வண்டு பார்த்தீங்கன்னா 87 கிளாசிக் 250, இது நான் ஒரு 2 பேக் வாங்கினேன் நான். The Yezdi was around at a time when engines and bikes were going through all sorts of phases. Engines that had a separate fuel system and lubrication system were just entering the market worldwide. The 250 Yezdi had a motocross lineage, which was widely the reason they handled well and remained well-balanced on the roads. Also, the weight distribution was spot on, making it feel much lighter than the Rajduts and the Enfields of that time. Lighter and well balanced meant that you could go full throttle and the 25 bhp 2-stroke 250cc engine wouldn't throw you off. And compared to the bikes of today, those are pretty impressive specs for a bike. Biking brotherhood la nariya per nammalku theriyatha vishayatha endha nerathila call panni ketalum solradhukku all around India la friends irukanga. அவங்கள நம்பி தான் நான் வண்டி எடுத்தேனே நான். ஏன்னா ஒரு பொட்டென்ஷியல் பேக்கப் இல்லாமல் இந்த வண்டியை நம்ம ஒரு நாலேஜ் இல்லாமல் எதுவுமே எடுத்து உடனே ரெடி பண்ண முடியாது. அது ஹெல்ப் பண்ணது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு என்னோடய மெக்கானிக், ரெண்டு பேர் இருக்காங்க எனக்கு, சேகர்னு ஒருத்தர், இன்னொரு பொன்னுரங்கம்னு ஒருத்தர், இவங்க ரெண்டு பேர் அவங்க தான் என் பைக்ஸை பார்த்துக்கிறாங்க. ஏன்னா தீஸ் பைக்ஸ் ஆர் ரன்னிங் பிகாஸ் ஆஃப் தெம் ஒன்லி. The 175cc Yezdi, although targeted for mass youth appeal and bigger markets, had unfortunately become the swan song for Yezdi. Launched at a time when two strokes were being forced out of the market due to pollution norms kicking in, the Yezdi still prevailed. But a bike weighing in at 113 kilos and packing almost 10 bhp in those times meant you had a pocket rocket in your hands. ஒரிஜினல் பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. ஏன்னா கம்பெனி 90s, late 90s மூடினதுனால ஒரிஜினல் பார்ட்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் இப்போ அந்த ஒரிஜினல் பார்ட்ஸ் வச்சு டெல்லியிலேயே தே ஆர் ரீப்ரொடியூசிங் இட். அதனால் யூ கெட் த ஆக்சுவல் பார்ட், பட் இட்ஸ் நாட் தட் ஒரிஜினல் ஒன்.
ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து டெய்லி கம்யூட்டருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொல்ல மாட்டேன். சிட்டி வைஸ் நம்ம சென்னை சிட்டிக்கு, அதுவும் இந்த ஜென்ரேஷனுக்கு இது இருக்குமானு எனக்கு தெரியல. ஏன்னா என்னால் முடியலை ஓட்டுறதுக்கு, பிகாஸ் ஹோண்டா ஆக்டிவா அந்த மாதிரி பைக்ஸ் வந்ததுனால இது அந்தளவுக்கு யாரும் விரும்புறதில்லை ஓட்டுறதுக்கு. பட் ஃபார் லாங் ரைடு என்ன கேட்டிங்கன்னா இது பெஸ்ட்டு வண்டின்னு நான் சொல்லுவேன். எனக்கு ஆக்சுவலாக இந்த வண்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே இந்த வண்டியில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் தான். அந்த இதில் தான் இதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குதுன்னு நான் பார்த்தேன். என்னால் என்னென்ன மாடல்ஸ் முடியுமோ வாங்கினேன். அபவுட் 90% ஆஃப் எல்லா மாடல்ஸும் என்கிட்ட இருக்குது. எக்ஸப்ட் ஃபார் 2-3 மாடல் அது தேடிட்டுருக்கேன், கிடச்சா கண்டிப்பாக வாங்கிடுவேன். That's it for this episode, everybody. Don't forget to subscribe and hit the bell icon to stay updated for the latest on Provoke TV. And if you have a story to tell, contact us. Share your story in the comment box below.